பிளே ஆஃபை தாண்டி குவாலிஃபயர் ஒன்றுக்கே தகுதி பெற்ற சிஎஸ்கே இன்றைய இந்த மேட்சின் ரிசல்ட்டால் ஆடாமலேயே புள்ளி பட்டியலில் மேலே வந்தது சிஎஸ்கே. சிஎஸ்கேவுக்கு திறக்கப்பட்ட எக்கச்சக்கமான அதிர்ஷ்ட கதவுகள். அதாவது டெல்லி வெர்சஸ் ஆர்ஆர் அணிகள் மோதிய இன்றைய போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச ஆர்ஆர் அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சிருந்தாங்க. மேலும் இந்த மேட்ச் நடைபெற்ற மைதானமோ டெல்லி அணியோட ஹோம் கிரவுண்டில். ஆக அந்த அட்வான்டேஜோட பேட்டிங் செய்ய களமிறங்கிய டெல்லி அணியோ ஓப்பனிங்லேயே மரண மாஸ் காட்டிட்டாங்கங்க. சரி, ஓப்பனிங் தான் அப்படின்னா எண்டில் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்னு ஒருத்தர் வருங்க. இவரும் அதிரடியை போட அதன் விளைவு 20 ஓவர்கள் முடிவில் டெல்லி அணி 221 ரன்கள் வரை எடுத்துட்டாங்க. பின்னர் இந்த இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆர்ஆர் அணியிலோ ஓப்பனிங்லேயே யாஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆனாலும் அதற்கு பிறகு ஆர்ஆர் அணி சூப்பராக தாங்க கம்பேக் கொடுத்தாங்க. ஆர்ஆர் அணி பேட்ஸ்மேன்கள் எல்லோருமே ஓரளவுக்கு நல்லா தான் போராடினாங்க. ஆனாலும் இலக்கு என்பது ரொம்பவே அதிகம் என்பதால் இறுதியாக இந்த போட்டியில் நம்ம டெல்லி அணி வின் பண்ணிட்டாங்க. மேலும் டெல்லி அணியோட இந்த வெற்றி என்பது டெல்லி அணியோட பிளே ஆஃப் வாய்ப்புக்கு கொஞ்சமாக தான் உயிர் கொடுத்துருக்கு. ஆனால் டெல்லி அணியோட இந்த வெற்றி என்பதோ நம்ம சிஎஸ்கேவுக்கு பிளே ஆஃபை தாண்டி குவாலிஃபயர் ஒன்றுக்கான வாய்ப்பையே ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க. ஆமாங்க, இன்றைக்கி டெல்லி அணியோட வெற்றி என்பது நம்ம சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்தை பிடிப்பதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. மேலும் என்னதான் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் போகிறது உறுதியானாலும் புள்ளிப்பட்டியலில் 3வது 4வது இடத்துக்குத்தான் சிஎஸ்கே அணி போராடிட்டு வராங்க. ஆனால் புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்துக்குள்ளே போனால்தான் பிளே ஆஃபுக்குள்ளே போய் தோற்று போனாலும் கூட சிஎஸ்கேவுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். ஆக அதன் காரணமாகத்தான் புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்தை பிடிக்கிறது அவசியம். ஆனால் நேற்று வரைக்கும் சிஎஸ்கே அணியால் 3வது 4வது இடத்தை தாண்டி போக மாட்டாங்கன்னு தான் பலரும் நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி போட்டியில் டெல்லி அணி ஜெயித்ததால், அதாவது ஆர்ஆர் அணி தோற்று போனதால் சிஎஸ்கேவுக்கு முதல் 2 இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் திறக்கப்பட்டு விட்டது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வர்ற மாதிரி நம்ம சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்தை பிடிக்கணும்னா இப்போதைக்கு புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்துல இருக்கிற இந்த 2 அணிகளும் இனிவரும் போட்டிகளில் அதிகப்படியான தோல்விகளை தழுவணும். ஸோ அதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கு. இதில் ஆர்ஆர் அணி இன்னைக்கு தோற்று போயிட்டாங்க. அதாவது புள்ளிப்பட்டியலில் இந்த 2 அணிகளும் இப்போதைக்கு 16 புள்ளிகளில் இருக்காங்க. இவங்களை 16 புள்ளிகளை தாண்டவிடக்கூடாது. அல்லது இதில் ஏதாவது ஒரு அணி மட்டும் 18 புள்ளிகளை தொடலாம். ஏன், இந்த 2 அணிகளும் 18 புள்ளிகளை எடுத்தால் கூட நம்ம சிஎஸ்கே அடுத்து வர்ற 3 போட்டிகளையும் ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம சிஎஸ்கே அப்பவும் கூட முதல் 2 இடத்துக்கு போயிட முடியும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த 2 அணிகளின் அதிகப்படியான தோல்விகளும் நம்ம சிஎஸ்கே அணியோட அதிகப்படியான வெற்றிகளும் தான் நம்ம சிஎஸ்கே புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்துக்கு போகிறத முடிவு செய்யும். இன்றைக்கி அதற்கான வாய்ப்பை முதல் முறையாக ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க நம்ம டெல்லி அணி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த மேட்சை பற்றியும் இந்த மேட்சோட ரிசல்ட்டால் நம்ம சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்துக்கு போயிட முடியுமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.